பேலன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஆண் பெண் கோழி குஞ்சுகளை இனம் கண்டறிவது எப்படின்னு விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கோழிகள் இருந்து மூணு மாதம் ஆன பிறகு தான் நம்மளுக்கு அது பெட்டையாக இல்லை சேவலான்னு தெரியும் ஆனால் எளிய முறை மூலம் நம்ம இருபது நாளிலேயே அது ஆண் இனத்தை சேர்ந்ததா இல்லை பெண் இனத்தை சேர்ந்ததான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்க்கக்கூடியது பூ கொண்டையில் இருக்கிற பூ பார்த்திங்கன்னா எப்பவுமே பெட்டை கோழிகளுக்கு ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிறகுகள் இந்த சிறகுகள் பார்த்திங்கன்னா பெட்டை கோழிகளுக்கு எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்கும் மேலே அது கீழே வர வர பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விட்டுருக்கும் இதுதான் கோழி குஞ்சுகள் பெட்டை இனத்தை சேர்ந்ததுக்கான ரெண்டாவது அடையாளம் அடுத்தது மூன்றாவது அடையாளம் பார்த்திங்கன்னா அதோடைய நடுவிரல் நடுவிரல் பார்த்திங்கன்னா மற்ற விடல்களோட கொஞ்சமாக பெருசாக இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா சேவலில் ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு தான் பெருசாக இருக்கும் கடைசி அடையாளம் பார்த்திங்கன்னா அதோட எடை எடை பார்த்திங்கன்னா சேவல் குஞ்சுகளோட பெட்டை குஞ்சுகள் வந்து ரொம்ப கம்மியான எடையாகவே இருக்கும் அடுத்ததாக சேவல் குஞ்சுக்கான அடையாளங்களை பார்க்கலாம் சேவல் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பூ இந்த பூ பார்த்தீங்கன்னா குஞ்சுகளோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பார்க்குறக்கே நல்லா தெரியும் ஒரு பூ மாதிரிக்கு அமைப்பு இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதோடைய கால் விரல்கள் கால் விரல்கள் பார்த்திங்கன்னா பெட்டைக்குஞ்சுகள் கூட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இதுதான் ரெண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம்னு பார்த்திங்கன்னா அதோடைய இறகுகள் இறகுகள் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சீராகவும் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதில் பெட்டைக்கோழிகளில் இறகுகள் பார்த்திங்கன்னா விட்டு விட்டுருக்கு இது சேவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரே சீராக அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இதுதான் மூன்றாவது அடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது அடையாளம் அதனுடைய எடை எடை பார்த்திங்கன்னா அந்த கோழிகளோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் சேவலுக்கான அடையாளங்கள் இப்போ சொன்ன நான்கு முறைகளை பயன்படுத்தி எல்லாருத்துனாலும் இது பெண் குஞ்சுகள் இல்லாத ஆண் குஞ்சுகள்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது காரணம் பார்த்திங்கன்னா அதனுடைய விரல் வந்து சில டைம் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் எடை வந்து சில டைமில் வந்து சேவல் குஞ்சுகளுக்கு ஈக்குவலான இடையை பார்த்திங்கன்னா பெட்டை குஞ்சுகளும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த பூ மற்றும் இறகுகளை வச்சு ஈஸியாக வந்து இது ஆண் குஞ்சுகள் அல்லது பெண் குஞ்சுகள்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது வேளாண் டாக் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்